Hi friends, welcome back to Jai Cooking Sheila. Friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு பிரிஞ்சால் ரைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். குழந்தைகளுக்கு எந்தெந்த குழந்தைகளுக்கு பிரிஞ்சால் பிடிக்கும், கத்திரிக்காய் பிடிக்காத குழந்தைகளுக்கு நீங்க இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு ரைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு வேணும்னா நார்மல் ரைஸ் கூட எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். லெமன் துண்டு ரெண்டு எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். பிரியாணி மசாலா மிளகாத்தூள் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு சால்ட், பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பிரிஞ்சல் ரைஸுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கத்திரிக்காய் கால் கிலோ கத்திரிக்காய் வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்னென்ன தேவையான அளவு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் பேக்கெட் அரை கப் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இது 50 கிராம் பாக்கெட், நான் பாதி தான் சேர்க்கிறேன். இப்போ தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். முக்கியமானது இப்போ லெமன் சேர்த்துக்கலாம். சேர்த்து எந்த கலரும் நம்ம சேர்க்க வேண்டியதில்லை, காரத்துக்கு எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம வெறும் கார்ன்ஃப்ளவரில் நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்து கிளறி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஓரளவு சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் கிறிஸ்பியா பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம முட்டைலாம் எதுவுமே சேர்க்கல, கார்ன்ஃப்ளவர் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். லைட்டாக வேணும்னா நீங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம போடும் போது எல்லாம் ஒட்டியில் இருந்தது மாதிரி இருந்துச்சு பாருங்க. இப்போ நல்லா வெந்து உங்களுக்கு இந்த ரைஸ்ல நீங்க வேணும்னா சாஸோட கூட நீங்க ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கூட நீங்க செஞ்சுக்கலாம். நம்ம வெறும் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்து லஞ்ச் டைம்ல சூப்பரான ஒரு ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எடுத்துடலாம். பிரிஞ்சல் நல்லா ஒரு அளவு எண்ணெயில நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு வெங்காயம் நீல வரல கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். பாருங்க நம்ம பொரிச்சு வச்ச கத்திரிக்காய் ரெடியா இருக்கு. இப்போ வெங்காயம் ஒரு பக்கம் நம்மளுக்கு வதங்கிருக்கு. இப்போ அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கோம். இப்போ சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. அடுத்துதான் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் அதிகமாக வதங்கணும் அவசியம் கிடையாது. இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பிரியாணி மசாலா தூள் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பொரிச்சு வச்ச பிரிஞ்சால் சேர்த்து இப்போ நல்லா கிளறிக்கலாம். நல்லா சூப்பரான ஒரு ரைஸ் இது. நம்ம ஏற்கனவே பிரிஞ்சால தேவையான அளவு சால்ட் சேர்த்து வச்சு காரம் மட்டும் தான் நம்ம சேர்க்காத இருந்தோம். இப்போ கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க நல்லா வெங்காயம் தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம காதம் வடிச்சு வச்ச பாசுமதி ரைஸ் நல்லா தூவி நல்லா சிம்ல வச்சுட்டு நம்ம தூவிக்கலாம். இப்போ சாதம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம சிம்லேயே வச்சு நல்லா பாசுமதி ரைஸில் நம்ம செய்யும் போது இன்னும் நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சூப்பரான சூப்பரான பிரிஞ்சால் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. யாருக்கு ரொம்ப ரொம்ப கத்திரிக்காய் பிடிக்குமோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு கத்திரிக்காய் மசாலா சாதம் தான் நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோட பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.